நடிகர் செந்தில் 1951 மார்ச் மாதம் 23 தேதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள முதுகுலத்தூர் என்னும் ஊருக்கு அருகில் உள்ள இளஞ்செம்பூர் என்ற ஊரில் பிறந்தார். இவரது தந்தை ராமமூர்த்தி, தாய் திருக்கம்மல், இவரது இயற்பெயர் முனுசாமி. இவருடன் பிறந்தவர்கள் 6 பேர். இதில் செந்தில் 3வதாக பிறந்தார். 5ஆம் வகுப்பு வரை படித்த இவர் தந்தை திட்டிய காரணத்தால் தன்னுடைய 13வது வயதில் சொந்த ஊரை விட்டு ஓடி வந்தார். முதலில் ஒரு எண்ணெய் ஆட்டும் நிலையத்தில் வேலைக்கு சேர்ந்தார். பிறகு ஒரு மதுபான கடையில் பணிபுரிந்தார். பிறகு நாடகத்தில் சேர்ந்து தன்னுடைய நடிப்பு திறமைகளை வளர்த்து கொண்டார் செந்தில். இதுவே அவர் திரையுலகத்தில் நுழைய உதவியாக இருந்தது. 1979 ஒரு கோவில் இரு தீபங்கள் திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் அறிமுகமாகி சினிமாவில் என்ட்ரி கொடுத்தார் செந்தில். அதற்கு பிறகு பல படங்களில் சிறு சிறு கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார். ஆனால் அதிகாரப்பூர்வமாக அவர் பெயர் இடம்பெற்றது 1980 வெளிவந்த மலையாள படமான இத்திக்கார பக்கி திரைப்படத்தில் தான். பிரேம் நசீர் இதில் நாயகனாக நடித்திருந்தார். தொடர்ந்து கவுண்டமணி அவர்களுடன் முதன் முதலாக இணைந்து நகைச்சுவையில் செந்தில் அசத்திய திரைப்படம் வைதேகி காத்திருந்தால். இந்த படத்திற்கு பிறகு கவுண்டமணி செந்தில் காம்போவில் வந்த பல படங்கள் சூப்பர் ஹிட் ஆனது. இதுவரை கவுண்டமணி செந்தில் இருவரும் சுமார் 100க்கும் மேற்பட்ட படங்களில் இணைந்து நடித்துள்ளார்கள். செந்தில் வீட்டை விட்டு ஓடி வந்த பின் சில ஆண்டுகள் கழித்து இவர் படும் கஷ்டத்தை பார்த்து இவரது பெற்றோர்கள் இவரை மீண்டும் சொந்த ஊருக்கே வந்துவிடும்படி கூறியுள்ளனர். ஆனால் செந்தில் அப்போது சொந்த ஊர் திரும்பாமல் சென்னையிலேயே இருந்துள்ளார். அதற்கு பிறகு தனது பெற்றோர்களை 14 ஆண்டுகள் கழித்து மீண்டும் சந்திக்க சென்ற இவர் இன்முகத்துடன் வரவேற்கப்பட்டார். 1984 கலைச்செல்வி என்பவரை திருமணம் செய்து கொண்ட இவருக்கு மணிகண்ட பிரபு, ஹேமச்சந்திர பிரபு என 2 மகன்கள் உள்ளனர். இதில் மணிகண்ட பிரபு ஒரு மருத்துவர், அவருடைய மனைவி ஜனனியும் ஒரு பல் மருத்துவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செந்தில் தற்போது 2 மகன்கள் மற்றும் 2 பேர குழந்தைகளுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார்.